ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணை தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களு இது மகாலட்சுமி ஜோதிடம் வணக்கம் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பகலவன் பலம் பெறும் பதினோராம் இடம் இதான் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் பல நுணுக்கமான பலன்களை நம்ம தேடி தேடி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் அதிகப்படியான நன்மைகளை மட்டும் தீமைகள் அல்லாத பலன்களை தருவதற்கு விதிக்கப்பட்டவையாக இருக்கும் அந்த வகையில் பகலவன் என்று அளிக்கக்கூடிய சூரியன் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எந்த மாதிரியான வலுவை தருகிறார் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஆத்மாவின் நிலையை உணர்ந்து கொள்வதற்கு சூரியன் ரொம்ப இன்றியமையாத கிரகம் லக்னத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறோம் அவர்தான் சம்பார்த்திய காரகன் அவர்தான் தகப்பன் காரகன் அவர்தான் மருத்துவ காரகன் அவர்தான் ஒளிக்காரகன் அவர்தான் தலைமைக்கு அவரே பொறுப்பாளர் தலைமை தாங்கும் தகுதி அரசு அரசியல் அரசாங்கம் அரசு வேலை அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இத்தனை மாதிரியான பலன்களையும் தர்றவர் சூரியன் பாவக்கோள்கள் வரிசையில் வரக்கூடியவர் பாதி பாவி பாதி சுபருங்கிற இரண்டு நிலைகளை பெறக்கூடிய சூரிய பகவான் பூமியில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு பாதியான ஒளி திறனையே வழங்க இயலும் தன்மை கொண்டவனாகிறார் ஏன்னா சூரியன் தன்னை பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் தன்மை கொண்ட ஒரு கிரகம் அதனால் சூரியனுடைய ஒளி எப்பவுமே பூமியில் ஒரு பாதியில் தான் கிடைக்கும் மறுபாதி இருட்டாக தான் இருக்கும் அதனால தான் பூமியில் வசிக்கிற நமக்கு சூரியன் எப்போவுமே பாதி சுபர் தான் மீதி பாவிதான் அப்படிங்கிற அடிப்படையிலே வந்துடும் அரசு ரசோ குணம் ராட்சச குணம் கொண்ட அதாவது அதிகாரம் மிக்க குணம் கொண்ட சூரியனை பாவிகள் லிஸ்ட்லேயே வச்சுருக்கோம் அந்த வகையில் உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பாவிகள் இருப்பது எப்போதும் சிறப்புங்கிறதுனால மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள் சிறப்பு வாய்ந்த இடங்களாக வழிவகை செய்யப்படுகின்றன இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பதினொன்று ஒரு விசேஷமான அமைப்புங்க எந்த கோள்களுக்கும் பெரிய அளவில் கெடுதல்களை தராத இடம் பதினொன்று இப்போ பதினோராம் இடங்கிறது சரலக்கணங்களுக்கு சேரங்கி அவர் வந்து பாதகம் செய்வாங்களே அப்படின்னாலும் கூட சூரியன் இந்த இடத்தில் அந்த பாதக பலன்களையும் மீறி சாதகமான பலன்களை தர கடமைப்பட்டவராகிறார் அந்த வகையில் மேசலக்கணத்திற்கு பதினோராம் இடமான கும்பத்தில் சூரியன் இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வீடான மேசலக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்மத்தை நேரடியாக பார்த்துட்ருக்காரு இது ஒரு விசேஷமான அமைப்புங்க நிற நிறைய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரமிக்க ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சூரியன் கும்பத்தில் இருப்பார் சனி பகவானுடைய கும்ப வீடு சூரியனுக்கு பிடிக்காத வீடு ஆனால் அது மாசி மாசம் குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிக்கிற இடம் தன் உச்ச வீட்டை நோக்கிய பிரயாணத்தில் தன் சொந்த வீட்டை தானே பார்க்கும் அமைப்பில் மேசலக்ன ஜாதகர்களுக்கு கும்பத்தில் அமர்ந்த சூரியன் நிச்சயமாக வாழ்வியல் முன்னேற்றம் பொருளாதார வெற்றி பூர்வீக ஆதாயம் தகப்பு நாள் வெற்றிகள் அரசு நாள் ஆதாயம் போன்றவற்றை தரத் தயங்குவது இல்லை இது ஒரு விசேஷமான இடம்தான் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் சூரியனுக்கு இந்த ஒன்பது பத்து பதினோராம் இடங்களில் பத்தும் பதினொன்றும் சிறப்பான இடங்களாகவே வருது ஒன்பதாம் இடத்திலும் சூரியன் ஒளி பொருந்தியவராக தான் இருக்காரு அதில் ஒரு சிறு நுணுக்கம் காரகோபாவக நாஸ்தி விதி சில நிலைகளில் வேலை செய்யும்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா சூரியன் தகப்பன் காரகம் ஒன்பதாம் இடத்துல அவர் இருக்கிறதுங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு பாதி அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசபலக்கணம் இந்த ரிசபலக்ன ஜாதகர்களுக்கு குருவினுடைய வீட்டில் மீனத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது சிறப்பு நாலாம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் பூமியினால் ஆதாயம் பொருளாதார ஆதாயம் கல்வியினால் ஆதாயம் கல்வியினால் முன்னேற்றம் தாயாதி வர்க்கத்தினால் யோகங்கள் போன்றவற்றை தர தயங்குவது இல்லை அதுலேயும் குறிப்பாக நாலாம் இடங்கிறது பட்டம் பதவி அதிகாரத்தை கொடுக்குற இடம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கிற இடம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டினால் உங்களுக்கு கிடைக்கும் லாபங்களை குறிக்கும் இடம் ஸோ அந்த வகையில் ரிசபத்திற்கு சூரியன் மீனத்தில் இருப்பது சிறப்பு ரிசபலக்கணம் மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் மேசத்தில் அவர் உச்சம் இது மேலும் சிறப்பு மூன்றுக்குடைய புகழ் ஸ்தானாதிபதி பதினோராம் இடம் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் போய் வலுவடைகிறதுங்கிறது மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் ஆதாயம் அரசு வேலையினால் ஆதாயம் அரசாங்க பதவிகள் அதிகாரம் மிக்கவர்களின் தொடர்பு அதனால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மெதுனம்னாலே இந்த கனெக்டிவிட்டி லக்னம்னு சொல்லுவாங்க தொடர்புகளால் நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள லக்னம் ஸோ அந்த வகையில் இவர் இங்கே இருக்கிறது கட்டாயம் சிறப்பு தன்னுடைய சிம்ம வீட்டுக்கு பாக்கிய ஸ்தானத்துலையும் உட்கார்ந்துருப்பார் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருப்பார் ஜாதகரை எல்லா வகையிலும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல தயாராக இருப்பார் ஹை கான்ஃபிடென்ட் லெவல்னு சொல்லுவாங்க அதீதமான தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க மிதுன லக்ன ஜாதகர்கள் சித்திர மாசத்துல பிறந்தாங்கன்னா மேசத்தில் சூரியன் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் அவர் தன் வீட்டுக்கு பத்தாம் இடமும் லக்னத்திற்கு பதினோராம் இடமும்ங்கிற அடிப்படையில் திக்பலம் மறைமுகமாக பெற்று லாபஸ்தானத்தில் பெற்று அமர்ந்திருப்பது தனாதிபதி லாபஸ்தானத்தில் மகாதனத்தை சம்பாதிக்கும் யோகிதையை பெற்றுத்தரும் மிகப்பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய அதிகார மட்டத்தில் இருப்பவர்களின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும் கடகலக்கணமாகி சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான ஒளி மிகுந்த வாழ்வியலை உருவாக்கும் ஸோ அந்த வகையில் எதுவும் சிறப்பு அப்கோர்ஸ் சிம்ம லக்னமே ஆகி லக்னாதிபதியே லாபஸ்தானத்தில் அருமையான ஒரு அமைப்பு கூட புதனும் சேர்ந்திருக்க வேறு கிரகங்களின் தொடர்பு இருந்ததுன்னா அருமையான ஒரு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார வெற்றியும் இந்த இடத்துல தரத் தயங்க மாட்டார் லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகரை வாழ்வியலில் தொடர்புகள் ரீதியான உயரத்தை எட்டிப்பிடிக்க வைப்பது உயர்கல்வி டாக்டரேட் மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்குவது ஆராய்ச்சி துறையில் சாதிக்கிறது கம்ப்யூட்டர் துறையில் சாதிக்கிறது மருத்துவத்துறையில் சாதிக்கிறது அரசு அதிகாரத்தில் சாதிப்பதுங்கிற மாதிரியான பலவிதமான நன்மைகளை இந்த இடத்துல கொடுத்தே தீர்வார் கன்னி லக்கணத்துக்கு கடகத்தில் சூரியன் பதினோராம் வீடு விரயாதிபதி லாபஸ்தானத்தில் அப்படிங்கிறது லாபஸ்தானம் என்பது விரயத்திற்கு விரயம் என்கின்ற அடிப்படையில் ஜாதகர் சிக்கனவாதியாகவும் வெளிநாட்டு வாழ்க்கையை கொண்டவராகவும் சொத்து சுகம் சேர்ப்பவராகவும் தாயாதி வர்க்கத்தினால் அதிக லாபம் அடையக்கூடியவராகவும் உருவாக்கிடுவார் பதவி பட்டம் புகழ் அந்தஸ்து போன்றவையும் இவருக்கு கிடைக்கப்பெறும் இந்த இடத்துல சூட்சுமமான ஒன்று அடுத்து துலா லக்னம் இங்க மட்டும்தான் லைட்டஸ் அவர் இவர் பதினோராம் வீட்டில் ஆட்சிங்கிற வலிமையும் மூலத்திரிகோண வலிமையும் பெற்றாலும் பாதகாதிபதிங்கிற முறையும் கொஞ்சம் கூட சேர்ந்து வேலை செய்யும் தகப்பனாதி வர்க்கங்கள் பகையாவது அரசாங்க உறவுகளில் கொஞ்சம் ந நெருடல்களை சந்திக்கிறது இடைஞ்சல்களை சந்திக்கிறது போன்ற பலன் இருந்தாலும் கூட ஜாதகர் ஆத்ம ஞானம் மிக்கவராக இருப்பார் சம்பாதிக்கிற வலிமை கொண்டவராக இருப்பார் பல தொழில் புரியக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும் சரியான நபர்களை சரியானபடி பயன்படுத்தி கொள்ளும் திறமை மிக்கவராகவே ஜாதகர் இருப்பார் அந்த டேலண்ட்டுங்கிறது வந்துடும் துலா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்திற்கு கன்னியில் சூரியன் அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீடு லக்கணத்திற்கு லாபஸ்தானம் ஜீவனாதிபதி லாபத்தில் இருக்கார் தொழில் முறை முன்னேற்றங்கள் தொழிலாள ஆதாயங்கள் அரசு வேலைகள் அதிகார பதவிகள் மருத்துவத்துறை சாதனைகள் அதிகாரம் மிக்கவர்களின் தொடர்புகளால் ஆதாயம் பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்பில் இவர் நிச்சயமாக இந்த இடத்துல நன்மைகளை தர தயங்கிறது இல்லை ஸோ விருச்சிக லக்னத்துக்கும் பதினொன்று சிறப்பு தான் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலோ குருவனுடைய நட்சத்திரத்திலோ பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலனை தருகிறார் அதிலே குறிப்பாக குருவோட நட்சத்திரமான விசாகத்துக்குள்ளே அவர் வந்துட்டார்னாலே நீச்ச பங்கம் அடைஞ்சிடுவார் ஏன்னா இருபது டிகிரி கடந்துட்டு பரம நீச்ச பாகையை தாண்டி அவர் வந்து வலுப்பெற வீட்டுக்கு வந்துடுறாருங்கிற அடிப்படையில் தன்னுடைய பாக்கிய வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே ராகுவினுடைய நட்சத்திரத்தில் அமரும்போதும் ராகு எங்கே இருக்கிறாருங்கிறத பொறுத்தும் இவருக்கு லாபமேன்மை முன்னேற்றங்கள் இருக்கும் எப்படி பார்த்தாலும் உயிர் உறவுகளில் ஒருவித சிக்கல்கள் அதாவது தகப்பன் ஸ்தானத்தை குடிக்கக்கூடிய பாக்கியாதிபதிங்கிற முறையில் அவர் நீச்சம் அடைந்திருந்தாலும் நீச்ச பங்கம் என்பதை முறையாக பெற்றிருப்பது சுபர்களின் தொடர்புகளை பெறுவது என்பது இருட்டுக்கு பின் வெளிச்சம்ங்கிற அடிப்படையில் ஜாதகரை ஒரு உயர்நிலை பாதைக்கு வழிவகைத்து நடத்தி செல்வதற்கு தயங்க மாட்டார் ஸோ அவங்களுக்கும் இந்த இடத்துல இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் ஒன்றும் இருக்காது லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல விருச்சிகத்தில் சூரியன் தனக்கு பிடித்த நண்பருடைய வீட்டில் அதி அற்புதமாக உட்காந்துருப்பார் அட்டமாதிபதி லாபஸ்தானத்தில் மறைமுக லாபங்கள் மறைமுக யோகங்கள் திடீரதிஷ்டம் உழைக்காமல் வரக்கூடிய பணம் உயிலினால் ஆதாயம் வெளி தேசத்தில் வசிப்பது வெளியூரில் வந்து போய் ஜெயிக்கிறது முற்றிலும் புதிய சூழல்களில் ஆதாயம் அடைவது தனம் என்பது மனைவியின் ஸ்தானத்துக்கு பிறகு விருத்தியாவது மனைவியின் பேரில் சொத்துக்கள் ஏற்படுவதுங்கிற மாதிரியான நல்ல பலனை சூரியன் இந்த பதினோராம் வீட்டில் லக்னக்காரங்களுக்கு உகரும்போது கொடுத்துவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்பலக்னம் கும்பலக்னத்திற்கு பதினோராம் இடங்கிற தனுசுல சூரியன் இருக்கிறது சிறப்பிலும் மேலும் சிறப்பு ஏழாம் அதிபதிங்கிற முறையில் அவர் பதினோராம் இடத்துல அதிக நட்பு பெறுறது திருமண வாழ்க்கையில் சற்று முரண்பாடுகளை கொடுத்தாலும் கூட திருமணத்துக்கு பிறகு லாபம் வாழ்க்கை துணையினால் ஆதாயம் கூட்டாளிகளால் பெரும் வெற்றிகள் அடைவது சமுதாய நார்மலாக கும்பலகணத்துக்கு சமுதாயத்தால் பெரிய அங்கீகாரமே இருக்காது பட் சூரியன் பதினொன்றில் இருக்க மார்கழி மாதத்தில் பிறந்த கும்பலகணக்காரங்களுக்கு பாருங்கள் அந்த லாபம் இருக்கும் அங்கீகாரம் இருக்கும் மருத்துவத்துறை சாதனை இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வருவாங்க பேங்கிங் செக்டர்ஸு அதிகாரமிடும் பதவிகள் குவிந்திருக்கும் இடங்களில் இவங்க இருக்கக்கூடியது அதிகாரம் மிக்கவர்களுடைய தொடர்பு முன்னுக்கு வர துடிப்பதுங்கிற மாதிரியான ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலை இவர்களிடத்தில் நல்ல முன்னேற்றத்தை தர்மானிப்பாகும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் அமர்ந்திருப்பது அப்போதான் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் தை மாசத்தினுடைய தான் சூரியன் மகரத்துக்குள்ள வருவாருங்கிற அடிப்படையில் ஆறாம் அதிபதி லாபத்துல போட்டிகளில் வெற்றி போட்டி தேர்வுகளில் வெற்றி சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்றது அரசாங்க பதவியில் உட்காரதுக்கு முனைப்புடன் செயல்படுவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்றவற்றில் ஜெயம் பெறும் வாய்ப்புகள் பங்காளி சண்டைகள் போன்றவற்றை திறம்பட எதிர்கொண்டு வெற்றிகளை குவிப்பதுங்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்கும் இதுவும் மோசம்னு இல்லை ஸோ பதினோராம் வீடுங்கிறது சூரியனுக்கு எப்பவுமே ஒரு விசேஷமான அமைப்பு தான் இந்த இடத்துல அவர் தனிச்சிருக்கிறது புதனோடு இருக்கிறது சுக்கரன் சேர்றது குரு சேர்றது சந்திரனோடு இருக்கிறது சந்திரனால் பார்க்கப்படுறது சந்திரகேந்திரம் பெறுவது ஒளி பொருந்திய சந்திரனுடைய தொடர்பை சூரியன் பெறுவது இது எல்லாமே ஜாதகரை கட்டாயம் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் அமைப்புகளாகும் ஸோ பகலவனுக்கு பதினோராம் இடம் எப்போதும் ஒரு ஸ்பெஷல் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்